2020 சர்வரி தமிழ் சித்திரை புத்தாண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று ஏப்ரல் 13 திகதி பங்குனி 31 நாள் திங்கட்கிழமை இரவு 8:23 மணிக்கு துலாலக்கினம் தனுசு ராசியில் பிறக்கிறது. இதேவேளை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று இரவு 7:26 மணிக்கு பிறக்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆண்டு பிறக்கும் போது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, மீனம் ராசியில் புதன், மகரத்தில் செவ்வாய் குரு, சனி, தனுசு ராசியில் சந்திரன் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த சர்வரி ஆண்டு தமிழில் வேறு ஏழல் என்று பெயர். புத்தாண்டு பிறக்கும் அன்றைய தினம் ஒவ்வொரு ராசியினரும் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேஷ ராசியினர் சிகப்பு துணி தானம் செய்வது நல்லது. ரிஷப ராசியினர் வெள்ளை துணியுடன் தானியங்கள் வைத்து வெள்ளை பட்டு துணி தானம் செய்வது நல்லது. மிதுன ராசியினர் பச்சை நிற துணியுடன் தானியங்கள் வைத்து தானம் செய்வது நல்லது. கடக ராசியினர் வெள்ளை துணியுடன் தானியங்கள் வைத்து வெள்ளை பட்டு துணி தானம் செய்வது நல்லது. சிம்ம ராசியினர் வெள்ளை துணியை, அதாவது வெள்ளை பட்டு துணியை தானம் செய்வது நல்லது. கன்னி ராசியினர் பச்சை நிற துணியுடன் தானியங்கள் வைத்து தானம் கொடுப்பது நல்லது. துலாம் ராசியினர் வெள்ளை துணியில் தானியங்கள் வைத்து தானம் செய்வது நல்லது. விருச்சிக ராசியினர் சிகப்பு துணியுடன் தானியங்கள் வைத்து தானம் செய்யவும். தனுசு ராசியினர் மஞ்சள் நிற துணியில் தானியங்கள் வைத்து தானம் கொடுப்பது மிகவும் நல்லது. மீன ராசியினர் மஞ்சள் துணியில் தானியங்கள் வைத்து தானம் செய்வது மிகவும் நல்லது. நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி சார்பரி புத்தாண்டில் மழை குறைவாக இருக்கும் என்றாலும் சித்திரை வருடப்பிறப்பு புதன்கிழமை வருவதால் நல்ல மழை பெய்யும் என கூறப்படுகிறது. ஆண்டின் முற்பகுதியில் உஷ்ணமும் பிற்பகுதியில் அதிக மழையும் பெய்யும். புதிய நோய் தாக்கு என பஞ்சாங்கம் எச்சரித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.